श्रीमन्नूतन रंगनाहरेतराडब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणाहरेतरार्थ संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यं भजाम स्वात्म संपदम् रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शिरोन्नतोऽपुल् त्रिवेङ्कटमुडयान् पारोन्नच्चोन्न पळमुझिल् ओरोन्नदाने अमयारो धारणियिल् वाळ्वार्क्कु वानेर पोमळवुम் वाळ्वु சபாயை நமஹ. தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பில் தினம் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதாக சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய குமாரர் குமாரநாயணாச்சாரியாராலே அருளி செய்யப்பட்ட பிள்ளையந்தாதியினுடைய உபன்யாசத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் பிள்ளையந்தாதியின் விஷயமாக அவதாரிகை நாம் பார்த்தது. இன்று தொடங்கி பிள்ளையந்தாதி பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் விகிதமாக இருக்கக்கூடிய அவகாசத்தில் நாம் விஸ்தாரமாக பார்க்கலாம். சீரார்த்தோப்புள் பிள்ளையந்தாதி என்று செந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் மொழிந்தான் ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து உலகையவே சீராகிய வரதார் என் பாதம் துணை நமக்கே. பிள்ளையந்தாதி பிரபந்தத்தினுடைய தனியன் இந்த சீரார் தோப்புள் பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய தனியன். இந்த லோகத்தில் உத்தமமான ஆச்சாரிய நிஷ்டையை அவர் அனுசந்தித்த விதத்தை சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரியார் பிரபந்த ரூபேன எல்லோரும் அறியும்படியாக இந்த பிள்ளையந்தாதி என்ற ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த ஒரு உபகார அதிசயத்தை முன்னிட்டு கொண்டு அவர் விஷயமாக இந்த தனியனானது அருளி செய்யப்படுகிறது. அதில் சொல்லும்போது சொல்கிறார், நாமெல்லாம் அத்தியந்தம் அகிஞ்சனர், அத்தியந்தம் அகிஞ்சனர்களாகவும் அனன்யகதிகர்களாகவும் இருக்கக்கூடிய நம்மை போன்றோருக்கு தூப்புள் நாயனார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீரார் தூப்புள் என்ற தனியன் மூலமாக ரொம்ப விஸ்தாரமாக தெரிவிக்கிறார். சீரார் தூப்புள் பிள்ளையந்தாதி. சீர் அப்படின்னு சொன்னால் கல்யாண குணங்களினால் அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா கல்யாண குணங்களினால் நிறைந்த தூப்புள் பிள்ளை விஸ்வாமித்திர குலத்திலே அவதரித்த மகானான பிள்ளை ஸ்ரீ சிவன் நிகமாந்த மகாதேசிகன் விஷயமான அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்தாதி என்று சொல்லக்கூடிய பிரபந்தம் செந்தமிழால் ஸ்லாக்கியமான இந்த தமிழ் பிரபந்தத்தினாலே இவ்வுலகுயவே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உஜ்ஜீவிப்பதற்காகவே ஏறார் அநேக விதமான அர்த்தங்களினாலே அருளி செய்யப்பட்ட பல சூக்ஷ்மமான விஷயங்களை வெளியிடக்கூடிய மறைப்பொருள் வேதத்தில் உள்ள அர்த்தங்களையெல்லாம் தொகுத்து கொடுத்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சாரமான விஷயங்கள் என்ன தேவையோ அந்த விஷயங்களை தொகுத்து கொடுத்து வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய தாளினை கீழ் திருவடிகளின் கீழே அருளி செய்தார். யார்?
தூப்புள் குமாரநாயனாச்சாரியார் அருளி செய்தார். அப்படி அருளி செய்தவரான சீரார், முதல்ல ஒரு சீரார் இருக்குது, அப்புறம் ஒரு சீரார் இருக்குது, ரெண்டு சீரார் இருக்குது. கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவரான வரதாரியன் தூப்புள் நாயனாருடைய பாதம் திருவடிகளே, நமக்கே அந்த திருவடிகளில் பக்தி உடையவர்களான நமக்கே துணை, அதுவே தஞ்சம், அதுவே ரக்ஷகம் என்றபடி இந்த தனியனுடைய பரவுரையானது பெரியவர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. சீரார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆச்சாரியத்வோபயுக்த குணாகா அப்படின்னு நேற்றைக்கே நாம் பார்த்தோம். அப்போ ஆச்சாரியனுக்கு என்று சொல்லக்கூடிய லட்சணங்கள் எல்லாம் பொருந்தும் விதமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன். இப்போ ஆச்சாரியன்னா சுவாமி தேசிகன் தான் ஆச்சாரியன். அந்த நம் சுவாமி தேசிகனை ஆசிரியித்தபடியே அப்படின்னு சொல்கிறார். சீரார் தூப்புள் பிள்ளையந்தாதி என்று செந்தமிழால் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை அடையணும். அப்போது சத்தியஞான சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ அமலத்வாதி குணங்கள் நிரம்ப பெற்ற அந்த பகவானுடைய திருவடியை பற்றி கொள்வதற்காக ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு நாம் எம்பெருமான் திருவடிகளை பற்றி கொள்ள தயாராக இருக்கிறோம். அதனால தான் நேற்றைக்கே பார்த்தோம், சர்வே பத்ராக சர்வே பத்ரா குணாசியு சமுதித விபவாக சர்வதந்திரைஹி ஸ்வதந்திரைஹி அப்படின்னு பார்த்தோம். அப்படி இந்த ஞான வைராக்கிய அனுஷ்டான நிதியாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தம் பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய பிரபந்தம். சீரார் தூப்புள் பிள்ளையந்தாதி. சீரார் அப்படின்றது தூப்புள் குலத்திற்கே பெருமை வாய்ந்தவரான சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். பிள்ளையந்தாதிக்கு விசேஷணமாகவும் சீரார் அப்படின்ற பதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் சுவாமி தேசிகனுக்கும், அதாவது தூப்புள் பிள்ளை என்று சொல்லபடியினாலே சுவாமி தேசிகனுக்கு விசேஷணமாகவும் நாம் இந்த சீரார்ன்ற பதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சீரார் அப்படின்னால் கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக இராமாயணத்தில் சொல்லும்பொழுது இக்ஷுவாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு சொன்னார். அப்போ வம்சத்திற்கே பெருமை தேடி தந்தவராக இருக்கணும். அதாவது இந்துக்ஷீர நிதாவிவ அப்படின்னு காளிதாசனும் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கான். திலீபனை பற்றி சொல்லும்பொழுது இல்லையா, ததன்வயே சுத்திமதி பிரசூத சுத்திமத்தரக திலீபயிதி ராஜேந்து இந்துக்ஷீர நிதாவிவ. அந்த சுத்தமான வம்சத்தில் மேலும் அந்த வம்சத்தை சுத்தமடையச் செய்வதற்காக பார்க்கடலில் சந்திரன் தோன்றினால் எப்படி பார்க்கடலானது பிரகாசமடையுமோ அதுபோல அந்த வம்சத்தை பிரகாசமடையச் செய்வதற்காக திலீபன் என்ற ஒரு ராஜா, மிகவும் பரிசுத்தவரான அந்த ராஜா அவதரித்தான் அப்படின்னு காளிதாசன் சொன்னான். அது மாதிரி தூப்புள் குலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடியவரான நம் சுவாமி தேசிகன் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய விசேஷணமாகவும் இந்த சீரார் அப்படின்ற பதத்தை நாம் பார்க்க முடியும். வம்சே ஜாத சவிதுரனகே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதே மாதிரி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் ஆழ்வார். அப்படி சூரிய வம்சத்திற்கே ஒரு குல விளக்காக தோன்றியவன் சக்கரவர்த்தி திருமகன். அது மாதிரி பெருமாள் அவதரிப்பதற்கு எப்படி பரம பாகவதர்கள் நிறைந்த அந்த இக்ஷ்வாக்கு வம்சம் பெருமாள் அவதரிப்பதற்கு தயாராக இருந்ததோ அதுபோல சுவாமி தேசிகன் அவதரிப்பதற்கு இந்த தூப்புள் வம்சமானது தயாராக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறோம்.
தூப்புல் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இன்னொருவரும் ஞாபகத்திற்கு வருகிறார், விஸ்வாமித்திரர் இல்லையா. மிகவும் தூய்மையான புல் அப்படின்றால தூப்புல் அப்படின்னு சொல்லப்பட்டது. விஸ்வாமித்திரர் கோத்திரத்தில் அவதரித்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன் இல்லையா. விஸ்வாமித்திரன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு விதமாக சொல்கிறார், விஸ்வஸ்ய மித்ரம் விஸ்வாமித்ரம் அப்படின்னு சொல்கிறார். இல்லைனா விஸ்வம் மித்ரம் எஸ்ய சக விஸ்வாமித்ரஹா அப்படின்னு பகூரி சமாசமும் சொல்லப்படுறது. இப்போது விஸ்வபதத்திற்கு விற்பத்தி சொல்லும்பொழுது சர்வ ஜனங்களிடத்திலும் யாருக்கு மைத்ரி பாவமானது இருக்கிறதோ, எல்லா ஜனங்களுக்கும் எவரொருவர் ஹிதத்தை மட்டுமே நினைக்கின்றாரோ அவர்தான் விஸ்வாமித்ர சப்தத்தினாலே அழைக்கப்படுகிறார் அப்படின்னு விஸ்வாமித்ர பதவி உற்பத்தி சொல்லும் பொழுது கோவிந்தராஜிய வியாக்கியானத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கார். வியாக்கரண சாஸ்திரத்திலையும் பார்த்திங்கன்னா விஸ்வாமித்ர சப்தத்தை சொல்லும்பொழுது இந்த உலகுக்கெல்லாம் மித்ரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இல்லை சகஸ்திரநாம பாஷ்யத்துலேயும் பார்த்திங்கன்னா விஸ்வம் விஷ்ணுர் வசட்காரா அப்படின்னு சொல்லும்பொழுது விஸ்வசப்தத்திற்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது மும்மதத்திலையும் சரி இந்த சர்வலோகத்திற்கும் மைத்ரிபாவம் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரணாகத்தை இது விஸ்வாமித்திர குலத்திலே உதித்தபடியினாலே சுவாமி தேசிகனுக்கும் இப்பேற்பட்ட பெருமையானது ஏற்படுகிறது இல்லையா. அதாவது எல்லா ஜனங்களிடத்திலும் பிரீத்தியோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். கஸ்தைக்க பிரியதரிசனா அப்படின்னு ராமாயணத்துலேயும் சொல்லப்படுறது. எல்லா ஜனங்களிடத்திலும் பரம பிரீத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது சரணாகதி விஷயத்திலையும் பார்த்தாலும் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கியவர் எப்படி நாம் சுவாமி தேசிகனை பற்றி தெரிவிக்கின்றோமோ அதுபோல் புராண விஷயங்களில் பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர் மிகவும் பெருமை வாய்ந்தவராக இருக்கிறார். இப்போது மகரிஷி இவ்வளவு பெருமை வாய்ந்தவர் என்பதை சுவாமி தேசிகனும் தன்னுடைய இரகசிய கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது விஸ்வாமித்ர கபோத ராகவ இது மாதிரியான ஸ்லோகங்களில் நாம் பார்க்கலாம் சுவாமி தேசிகனும் விஸ்வாமித்திரரை எப்படி கொண்டாடுகின்றார் அப்படின்னு. இப்போது சுவாமி தேசிகனுக்கு சரணாகதியினுடைய தர்மத்தை லோகத்திலே பிரவச்சனம் செய்வது என்பது குல தர்மமாகவே தோன்றுகிறது. ஏன்னா விஸ்வாமித்திரரும் சரணாகத சம்ரக்ஷண விஷயத்தில் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். அவர் குலத்திலே வந்தவர்கள் எல்லாருமே சரணாகதி விஷயத்திலே பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். அதற்கு நம்முடைய ஆச்சாரியனான சுவாமி தேசிகனும் ஓர் உதாரணமாக திகழ்கின்றார். இதுபோல் இப்போது விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்லும்பொழுது விஸ்வாமித்ரம் அப்படின்னால் பரிசுத்தமான புல் அப்படின்னு அர்த்தம். இது பாவனத்துவம் சுவாமி தேசிகனுடைய வம்சத்திற்கு சீரார் தூப்புல் பிள்ளையந்தாதி என்று சொன்னபடியினால் சுவாமி தேசிகனுடைய வம்சத்திற்கு இப்பேற்பட்ட பெருமையானது எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தால் அவருடைய குலதனமானது தானாகவே பரம்பரா ரூபமாக ஒவ்வொருவரிடத்திலும் இந்த பாவனத்துவமானது நன்றாகவே தெரிகிறது. பாவனத்துவம் அப்படின்னால் மிகவும் பரிசுத்தமான தன்மை அப்படின்னு அர்த்தம். விஸ்வாமித்திரருக்கு பாவனத்துவம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் திரு அயோத்தியில் பெருமாள் அவதரித்தான், மிதிலாபுரியில் பிராட்டி அவதரித்தாள். நம்மாழ்வார் சொன்னா போல அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக பிராட்டியும் எழுந்தருளியிருக்கிறாள். பிராட்டியை விட்டு பிரியாதவராக எம்பெருமானும் எழுந்தருளியிருக்கும் பொழுது அவதார தசையில் திரு அயோத்தியில் சக்கரவர்த்தி திருமகனும் மிதிலாபுரியில் ஜனகனுடைய மகளாக பிராட்டியும் அவதரித்ததைக் கண்டு சகிக்காமல் இவரால் அந்த தூரத்தில் இருக்கிறத பொறுத்துக்க முடியல. ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத தன்மையோடு இருக்கும் பொழுது இப்படி பிரிந்து இருக்கிறார்களே என்பதை எண்ணி அவர்களுக்குள்ளே ஒரு மைத்துனத்தை அதாவது மிதுன பாவத்தை ஏற்படுத்தி
ஒவ்வொருவரையும் சேர்த்து வைத்தார் இல்லையா எம்பெருமானையும் பிராட்டியையும் எப்படி இந்த விஸ்வாமித்திர மகரிஷி சேர்த்து வைத்தாரோ அதுபோல எம்பெருமானுடைய பரிவாரங்களையும் அப்படியே சேர்த்து வைத்தார் இல்லையா லக்ஷ்மணருக்கு ஊர்மிளா பரதனுக்கு மாண்டவி சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தி அப்படினு இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை விஸ்வாமித்திரர் பார்த்தார் அதனால இந்த வம்சத்தினுடைய கூட்டஸ்த ரிஷிக்கு இப்பேற்பட்ட பெருமையானது இருக்கு சுவாமி தேசிகனும் அதில் குறைச்சலே கிடையாது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பல இடங்களில் சேர்த்தியை காண்பித்திருக்கிறார் அதற்கு ஹம்ச சந்தேசம் போன்ற கிரந்தங்கள் பிரமாணமாக நாம் காட்டலாம் ஏன்னா அந்த இருவருடைய சேர்த்திக்கு ஒரு காலம் வார்த்தையில் கூட பிரிவு வராதபடி சுவாமி தேசிகன் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுவாமி தேச பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சேர்த்தியை ஏற்படுத்தி ஸ்தாபித்து காட்டினார் அதுவும் கூட்டஸ்த ரிஷியினால் எந்த தர்மமானது அனுஷ்டிக்கப்பட்டதோ அந்த தர்மத்தை இங்கும் அனுஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்படும் பிள்ளை அந்தாதி அப்படின்னு சொன்னார் தூப்புள் பிள்ளை நம்முடைய சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட அந்தாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தாதி அப்படின்னு சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை இல்லையா திருவாய்மொழியிலே ஆழ்வார் மிகவும் அழகாக காட்டினார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஆழ்வார் காட்டினார் என்பதை கூட என்பதை காட்டிலும் ஆழ்வாருடைய கல்யாண குணங்களை மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்தில் மிக அழகாக காண்பித்தார் ஏன்னா எம்பெருமானுக்கே அதான் ஒரு ஏற்றம் எம்பெருமானை பற்றி பேசுவதை எம்பெருமான் எப்பொழுதுமே விரும்புவதே கிடையாது பரம பாகவதர்களை பற்றி பேசுவதை மட்டும்தான் எம்பெருமானே விரும்புகிறான் தாமேவ இக்ஷ்வாகு நாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு அப்படின்னே லக்ஷ்மணனை பார்த்து எம்பெருமான் வார்த்தை சொல்கிறார் அப்படி இருக்கும்பொழுது பரதனை பற்றி தெரிவிப்பாயாக என்னை பற்றி என்னுடைய பெருமைகளை பேச வேண்டாம் தாமேவ இக்ஷ்வாகு நாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு அந்த இக்ஷ்வாகு நாதனாக இருக்கக்கூடிய அந்த பரதனுடைய கதையை தெரிவிப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினா இல்லையா நாம் தனியனில் சொல்லிகிட்டு இருக்குமே பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினார் அப்படி ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறைசாற்றி நிற்கக்கூடியவர்களுடைய பெருமையானது இந்த லோகம் உள்ளவரை தொடர்ந்து நன்றாக விளங்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் பிரபந்தத்தினுடைய ஒரு வைபவாதிசயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா குரோர் நாம சதா ஜபேத் அப்படின்னு சொல்கிறார் குருவினுடைய நாமத்தை சர்வதா ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா முதலகவியாழ்வாரும் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு தான் சாதிக்கிறார் அப்போது என்னுடைய நாக்குக்கு எதுதா பரமபோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை உச்சரிப்பது ஆச்சாரியனுடைய குணாதிசயங்களை லோகத்திலே போற்றி புகழ்வது இல்லையா போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு தானே சுவாமி தேசிகனும் சாதித்தார் ஆகையினால அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தாதிக்கு ஒரு ஏற்றம் செந்தமிழ் இல்லையா செந்தமிழில் அந்தாதி ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ரெண்டு விஷயம் அந்தாதி ஆவது அப்படின்னு சொல்லும்பொழுது வெண்பாவினால் ஆவது கலித்துறையினால் ஆவது அப்படின்னு சொல்லியிருக்கா தமிழில் அதாவது கடைசியில் வரக்கூடிய பதங்களை வைத்து கொண்டு மற்ற பதங்களை ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாட்டில் ஆரம்பிக்கக்கூடிய பதத்தை நன்றாக சுட்டி காட்டுவது என்பது கண்ணினும் சுருத்தாம்பு இராமானுஜ நூற்றந்தாதி பிள்ளையந்தாதி இது போன்று இருக்கக்கூடிய ஆச்சாரிய விஷயமான பிரபந்தங்கள் மூன்று பிரபந்தங்கள்லையும் சரி அந்தாதியாக அமைந்தது அப்படின்றது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கிய விசேஷம் இதைத்தான் பிரியபரகால சுவாமியும் தன்னுடைய பிரபந்த வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது இதை அழகாகவே காண்பித்திருக்கிறார்
இதில் தமிழ் அப்படின்றது ரொம்ப இனிமையான பாஷை, அதனால தான் செந்தமிழால் அப்படின்னே சொன்னார். இப்போ ரொம்ப இனிமையான பாஷை தமிழ், ஏன்னா சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே அப்படின்னு சொன்னார். இப்போது வேதாந்த தேசிகன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தமானது சுவாமி தேசிகனாலே மிகவும் கொண்டாடப்பட்ட தமிழ் பாஷையினாலே இது இயற்றப்பட்டது என்பது ரொம்ப பெருமை வாய்ந்தது. ஏன்னா வேதம் முன்விரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரவக்தா சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற ஒரு திவ்ய திருநாமமானது பிராட்டியினால் கொடுக்கப்பட்ட ஒரு திருநாமம். சுவாமி தேசிகனே வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவஹித பகுவித்து சார்த்தம் அன்வர்த்தயாமி அப்படின்னே சொல்கிறார். அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரிய சம்யாம் பிராட்டினாலே கொடுக்கப்பட்டதுன்றபடினால இந்த இடத்துல சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அந்த திருநாமத்தை இங்கே காண்பித்து கொடுக்கிறார் பிள்ளையந்தாதியில் பல இடங்கள். அப்படி தாளினை கீழ் அப்படின்றதுனால ஆச்சாரியன் திருவடிகளை காட்டிலும் மேன்மையானது லோகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. கேன ஸ்ரீரிதி கோமலா தனுரியம் வாச்சாம் விமர்தக்ஷமா அப்படின்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில் இல்லையா. இந்த திருவடிகளுடைய சௌகுமாரியத்திற்கு ஈடு இணை அப்படின்றது கிடையவே கிடையாது. எந்த திருவடிகளுடைய சௌகுமாரியம் அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியனுடைய திருவடிகளுடைய சௌகுமாரியத்திற்கு ஈடு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால்தான் எப்போ நம்ம பார்த்தாலும் ஆச்சாரியன் திருவடியுடைய மேன்மையானது பறக்க பேசப்படுகிறது. ஆனால் தான் பாதம் இப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை நமக்கு உணர்த்தி காட்டியரான சீராகிய வரதாரியன் பாதம் கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவரான குமாரநாயணாச்சாரியாருடைய பாதம் அவருடைய திருவடி சம்பந்தமானது நமக்கு துணை, நமக்கு தஞ்சமாக இருக்கக்கூடியது என்பதை இந்த தனியனிலே விஸ்தாரமாக காண்பித்தார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு முதல் பாசுரத்தில் பார்க்கலாம். கவிதாஹர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.